சூப்பர் டேஸ்டி ஸ்நாக்ஸ் நெய் மிளகு கொள்ளு நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம். இது புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின் போது ஏதோ ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று தேடுவோம். ஸோ அந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டை பற்றி பேசிட்டோம், பேசிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எங்கே இருக்கு, என்னை மீட் பண்ணுவாங்களா, என் கதையை படிப்பாங்களா, இப்படி நிறைய பேருக்கு இருக்கு. அசம்பிளிங் ப்ராஜெக்ட் தான் போயிட்டு ஓகே. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தாரு வச்சுங்களேன், உடனே அவர்கிட்ட கதை கூட கேட்காம உடனே சைன் பண்ணுவாங்க. என்னோட ரைட்டிங் டெஸ்க் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர், நான், என்னோட டீ, அவ்வளோதான். என்னோட டெஸ்க் வந்து விஷுவலாக பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் வறுமையில் இருந்தார் நான் எங்கேயுமே யாரும் சொல்லலை. அவர் வந்து ரொம்ப வசதியாக இல்லை, ஆனால் கரெக்டான அவருக்கு வருமானம் நிறைய வந்துட்டு இருந்தது, அதுக்கான செலவுகளும் நிறைய பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து அடுத்த கட்டமாக சேமிக்கல அப்படின்னு ஏதாவது யாராவது சொல்லலாமே தவிர ஃபேமிலி நல்லா அவருடைய பீக்கில் போயிட்டு இருந்தார். இப்போ தான் எழுதுறாரு, 10,000 ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படி தான் நாங்கள் பேசுவோம். ஆனால் அது ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அடுத்த படமே அவர் வந்து எங்களை வரும்போது நான் வந்து 1 லாக் கேட்டார். சும்மா ஒரு அமௌண்ட்டாக சொல்கிறேன், 1 லாக் கேட்டதுன்னு சொல்கிறேன். கேட்ட உடனே நாங்கள் ஒன்றுமே வயத்து இருக்கலாம், அதாவது ஒரு 4 வருஷத்தில் படைப்புகள் பேசும். அதான் இப்போ சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமாவோட செலிபிரிட்டி கான்வர்சேஷன் என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் பேங்க். சினிமா மீது எல்லாருக்கும் ஒரு காதல் இருக்கும், அந்த காதலை உலகம் ஃபுல்லாக, அதுவும் இன்னைக்கு காதலர் தினம் வர, சினிமா காதலை, அந்த அவங்க காதலர்களாக இருக்கக்கூடிய, சினிமா மீது ஆத்மாத்மா காதலிக்கக்கூடிய 2 நபர்கள் இருக்காங்க. அவங்க தமிழ் இந்த சினிமாவுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் முன்னெடுத்து நடவடிக்கை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஸ்கிரிப்ட் பேங்க் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்காக டாக்டர் தனஞ்சயன் அவர்கள் இருக்காங்க, ஓஃப்டா நிறுவனம் அண்ட் ப்ரொடியூசர், நிறைய இருக்குது அந்த லிஸ்ட் அப்படியே போகலாம். பட் இப்போ ஒன்று சொன்னால், சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவான ஒரு பர்சனாலிட்டி, அது அதுக்கு வாழ்த்துக்கள் சார். ஐ எம் கமிங் டு யூ. உங்களோட ரிசர்ச் பேப்பர்ஸ் தமிழ் மொழியை இன்னைக்கு மாடர்னைஸ் பண்ணக்கூடிய, எந்தெந்த உலக மக்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு முன்னெடுப்பாளராக நீங்கள் இருக்கிறீங்க, அதை பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்கு, அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க. அண்ட் ஸ்கிரிப்ட் பேங்க் பற்றி பேசலாம். எல்லாருக்குமே சொன்னது தான், சினிமா மீதான ஒரு காதல், அந்த காதலுக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்கும், அந்த காதல் இருந்தால் தான் நம்ம அந்த வேலையை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் 2 பேருமே எடுத்து பண்ணியிருக்கிற விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சினிமா காதலனா நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அது. நன்றி. ஸ்கிரிப்ட் பேங்க் என்னை பார்த்த வரைக்கும் நிறைய ஸ்கிரிப்ட் உள்ளே போய் வெப்சைட்ல பார்த்தேன், நிறைய படங்களோட ஸ்கிரிப்ட் இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்து ரசித்த பெரிய படங்களோட ஜோக்கராக இருக்கட்டும், டன்கர்க்காக இருக்கட்டும், எல்லா ஸ்கிரிப்டும் இருந்தது. உள்ளே பார்த்தா ஃபைனல் அவுட்டோட ஸ்க்ரீன் பிளே இருந்தது. இந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்து அவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை புதுசாக ஒரு வரவங்க புதுசாக ஸ்க்ரீன் பிளே எழுதி அதில் அப்லோட் பண்ணலாம், இது பேசிக் விஷயம். ஸோ ஸ்கிரிப்ட் பேங்கோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் வந்து இதை, அந்த உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின் போதும் ஏதோ ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று தேடுவோம். ஸோ அந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டை பற்றி பேசிட்டோம், பேசிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஸோ இதுக்கான ப்ராப்ளம் வந்து எங்கள் ரைட்டர்ஸ் சைடில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இது. ரைட்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து முக்கியமான பிரச்சனை வந்து அவங்க தான், நிறைய பேருக்கு அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடனரி திங்கிங் இருக்குது, நிறைய பேர் வெவ்வேறு மாதிரி கதைகள்லாம் அவங்களால எழுத முடியும், ஆனால் அவங்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கும், இதை வெளியில் யார்கிட்டயாவது சொல்லலாமா, இதை வெளியில் ஒரு இன்னொரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு நான் எப்படி எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன், இல்லை யாராவது ஒரு நடிகரை போய் பார்த்து நான் எப்படி சொல்லுவேன், இது இவங்க பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய கதைகள் பண்ணி ஒரு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து, அவர் ஒரு 60-70 வயசு இருக்கும், அவருக்கு அவர்கிட்ட மட்டும் ஒரு 50 கதைகள் வச்சுருக்காரு, பவுன் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபுல்லாக எல்லாமே பவுன் ஸ்கிரிப்ட்ஸ் வச்சுரு, ஆனால் எங்கேயுமே வெளியில் கொடுக்கல, எல்லாம் அவர் பண்ணிட்டு வச்சிருக்காரு ஒரு இதில். ஸோ இது மாதிரி எப்படி போய் பண்ணணும்னு தெரியாது, எப்படி தயாரிப்பு நிறுவனங்களை அணுகணும்னு தெரியாது, இது மாதிரியான ஒரு திங்கில் இவங்களுக்கு ஒரு 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 சீரியஸான ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது இன்னொரு வந்து தயாரிப்பு நிறுவனங்கள் பக்கத்தில் பார்க்கும்போது, தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து கதைகள் தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான கதைகள் வந்து அவங்களுக்கு கதைகள் வருது, நிறைய ஒரு 100 கதை வருது, நான் அந்த 100 கதையில் படிச்சுட்டு அவங்களுக்கு எதை எடுக்கிறது எதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கதையில் வந்து ஒரு ஐடியா இல்லாத தயாரிப்பாளர்கள் இருந்தாங்கன்னா அது அவங்களோட ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பிஸ்னஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு வந்து எதை செலக்ட் பண்ணணும் எதை செலக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அவங்களுக்கு தெரியறது இல்லை நிறைய சமயங்களில். அப்படி வந்து தெரிஞ்சதுனாலும் அவங்களுக்கு ஒரு 100 கதைகளை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்குள்ள வருது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருந்தோன்னா ரெண்டு பேரோட பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப நாளாக எனக்கும் இருந்துச்சு, தனஞ்சயன் சாருக்கும் இருந்துச்சு. நான் டூ பாடு பண்ணிட்டு இருந்தப்போ பாடல்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். சார் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 வருஷமாக அவங்க இந்த பணி வந்து ஸ்கிரிப்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சு எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 50 நாட்களுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி இந்த ஒரு இது மாதிரி ஒரு பேங்க் ஒன்று ஆரம்பிக்கலாமான்னு சொன்ன உடனே எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த ஒரே எண்ணம்ன்றது வந்து ஒரு உடனே சிங்க் ஆகிட்டு இமீடியட்டாக ஆரம்பித்தோம். ஒரு 50 நாள் முன்னாடி தான் அவர் சொன்னார் என்கிட்ட கூப்பிட்டு,
இப்போ வந்து சைட் வந்து லான்ச் பண்ணிட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு வரேன், ஸ்கிரிப்டிங் பேங்க்ல வந்து நாங்கள் கொடுத்துக்கிற கதைகள் வந்து அந்த திரைக்கதைகள் அங்கே இருக்கிற சாம்பிள்ஸ் வந்து உலகம் முழுக்க நிறைய வெப்சைட்ஸில் இருக்கு. இங்கே வந்து பார்க்குறவங்க வந்து ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி எழுதுறாங்க, எப்படி ஃபார்மேட் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதில் வந்து ரொம்ப அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ், ஒரு இன்ட்னா என்ன, எக்ஸ்ட்னா என்ன, அது எதுக்காக அதை போட்டிருக்காங்க, இது மாதிரி அந்த எலிமெண்ட்ஸை ஃபஸ்ட் பேசிக்காக கற்றுக்கிறதுக்கு எப்படி ஒரு கதையை வந்து சாதாரணமாக ஒரு கதையாக சொல்கிறதுக்கும் ஒரு திரைக்கதையாக சொல்கிறதுக்கும் என்ன வேறுபாடு, இன்னும் நிறைய பேர் கேட்குற கேள்வி கதைக்கும் திரைக்கதைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றதான். கதாசிரியர்கள் வந்து திரைக்கதை ஆசிரியர்களாக மாறும்போது அவங்க கற்றுக்க வேண்டியது சில டெக்னிக்ஸ் மட்டும்தான், அவ்வளோதான். அந்த கொள்கைகள் மட்டும் கற்றுக்கணும், திரைக்கதைக்கான கொள்கை இது எல்லாத்தையும் அவங்களுக்கு நாங்கள் எல்லாமே சொல்லலாம், அது இல்லாமல் காட்டலாம். இந்த மாதிரி திரை படங்கள் நீங்கள் ஏற்கனவே பார்த்த படங்களுக்கு எப்படி திரைக்கதை எழுதியிருக்காங்கன்னு பாருங்கன்னும் போது அந்த படம் பார்த்துருப்பாங்க, அதோட திரைக்கதையை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக ஒரு சும்மா ஒரு சான்று மாதிரி இது மாதிரி எல்லாம் திரைக்கதைகள் எழுதலாம், இப்படி தான் எழுதணுன்ற எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஒரு ஒரு யூனிவர்சல் திரைக்கதைக்குன்ற ஒரு யூனிவர்சல் மொழி இருக்குது. இப்போ நம்ம இங்கே தமிழில் எழுதுகிறோம், நாளைக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோ எழுதுகிறோம், அதை வந்து தெலுங்குக்கு எடுத்துக்கிட்டு போகிறோம், இல்லை மலையாளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம், ஹிந்திக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா அவங்களும் அதை புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஒரு இடத்துல இரவுன்னு போட்டு, ஒரு இடத்துல வந்து நம்ம நைட்டுன்னு போட்டு, இது மாதிரியான திங்ஸ் ரொம்ப சிம்பிள் பேசிக் திரைமொழி அந்த காமன் தான், அந்த காமனாலிட்டி கற்றுக்கிறதுக்காக தான் அந்த இது கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கிரிப்டிக்கோட மெயின் பர்பஸ் ரைட்டர்ஸ் அவங்களோட கதைகள் திரைக்கதைகள் அவங்க எழுதியிருக்கிற கதைகளை இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டு ஒரு குழு, சின்ன ஒரு குழு இருக்குது எங்களோட குழு, அந்த குழு ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து திரைக்கதை கொள்கைகள் வச்சு அந்த கதை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதில் தேர்வு செய்த கதைகளை தயாரிப்பு நிறுவனங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் ஸ்கிரிப்ட். ஓகே சார், கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் செம்ம கிளியராக இருக்குது. இதுலேருந்து ரெண்டு டவுட் இருக்குன்னு அதை உங்கள்கிட்ட கேட்குறேன், கேளுங்க. இப்போது ஒரு ஸ்கிரிப்ட் பேங்க் வச்சிருக்க, ஒரு 40 ஸ்கிரிப்ட் ஒருத்தர் வச்சிருக்காருன்னு சொன்னார் சார் பேசினோம். அந்த 40 வருஷமாக ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சவர் வெளியே சொல்கிறதுக்கு ஏன் தயக்கமாக இருந்திருக்குன்னா, கதை வேறு யாராவது தேடிடுவாங்களோ, கதையோட சாராம்சம் மாறிடுமோ, ஏன்னா என்ன ஓட்டங்கள் எல்லாருக்கும் ஒத்து போகலாம், அது ரைட்டர்ஸ்க்கே உள்ள ஒரு விஷயம். அசோசியேஷனே இருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்ட் பேங்க்ல போயிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்றோம், இதுல வந்து சேவ் பண்ண முடியுமா, இல்ல அதை சேவ் பண்ணதுனால அது செக்யூர்டா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்ல விரும்புறேன், இந்த ஸ்கிரிப்ட் பேங்க் வந்து நம்ம வந்து இது யாராலையுமே வந்து ஒரு ஸ்கிரிப்டுடைய ஐடியாவையோ இதையோ வந்து தடுக்க முடியாது. காப்பி அடிக்கணும், காப்பி அடிச்சு தான் இருப்பாங்க. உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கோர்ட் ஆஃப் லா தான். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஸ்வான் இருக்குது, இங்கே வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் ரைட்டர் அசோசியேஷன், அவங்களாலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, யாருமே படித்து ஸ்கிரிப்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது, அது அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இப்போது எஸ்டபிள்யூஏ அப்படின்றது ஆல் இண்டியா லெவலில் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து அசோசியேஷன் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவங்க யாருமே படிக்க மாட்டாங்க, படிக்க வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம்னா, இந்த தேதியில் என்னுடைய ஐடியாவை நான் வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சான்று இதுதான். அதை யாரும் படிக்க மாட்டாங்க. உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் இதே கதையை யோசனை பண்ணியிருந்தாரு வச்சிங்களேன், காப்பிரைட் அவருக்கு தான். ஓகே, இது வந்து ரியல் எஸ்டேட் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வச்சிங்களேன், நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணீங்கன்னா, இப்போ என்னுடைய லேண்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண நினச்சிங்க வச்சிங்களேன், அங்கே வந்து இதில் இருக்கும் டாக்குமெண்ட்ல, உங்கள்கிட்ட இருக்கும் அங்கே, இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே இருக்கும். நீங்கள் போய் என்னுடைய பட்டா நம்பர் போட்டிங்கன்னா சொல்லும், யோ அந்த பட்டா நம்பர் தனஞ்சு இருந்து, நீ எப்படி அந்த பட்டா நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ண போறேன்னு வரும். ஏன்னா லேண்டெல்லாம் வந்து அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஸ்டோரி ஐடியா அப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்டோரி ஐடியா என்பது யூனிவர்சல், உலகத்தில் எங்கோ யாருக்கோ எல்லாமே சேமாக தோணும், ஐடியாஸ் எல்லாம் சிமிலராக தோணும். இப்போது உலகம் மொத்தமே பார்த்தீங்கன்னா 7 கதைகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, 36 பிளாட் தான் சொல்லுவாங்க. இப்படிலாம் காமனாக நிறைய பேர் வந்து காமன் பிளாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதாவது 36 காமன் பிளாட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, அதாவது கதை சாராம்சன்றது 36 பிளாட் பாயிண்ட் தான் இருக்குது, 7 கதைகள் தான் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கலாக நிறைய பேர் 1930s 1940s ஸ்க்ரீன் பற்றி எழுதியிருக்காங்க, அதனால் ஐடியா சிமிலராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஏன் 40 கதைகளை கொண்டு வரலன்னா, அவருக்கு எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியல, அவ்வளோதானே தவிர பயம்லாம் கிடையாது. இப்போது ஈஸியான வேலை என்ன தெரியுமா, நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம், உங்கள் ஸ்கிரிப்டை எழுதினி வச்சிங்களேன், அந்த புக்கை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் காப்பிரைட், நீங்கள் பப்ளிஷ் பண்ண பிறகு யாரும் காப்பி அடிக்க முடியாது. நீங்கள் பப்ளிஷ் பண்ணி அது பத்திரிக்கையில் வந்துச்சு, வெளியில் வந்துச்சு வச்சுங்க, ஒரு புத்தகமாக 10 காப்பி தான் திருஷ்யம் படம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, திருஷ்யம் 2 பப்ளிஷ் பண்ணி 10 காப்பி தான் வச்சிருப்பாரு, ஆனால் அது பப்ளிஷ்டு, அது காப்பிரைட் இருக்குது. ஸோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணி கூட காப்பிரைட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அதனால அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா, எங்கே கொண்டு போகிறது, எப்படி கொண்டு போகிறது, அதுதான் பிரச்சனை. இப்போ எல்லா ரைட்டருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன சார் சொன்னார்ல, அந்த 40 கதைகள் இருக்குல்ல, ஒரு 4 கதைகள் இருக்கு வச்சுங்களேன், நான் எப்படி யார்கிட்ட கொண்டு போகிறது, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எங்கே இருக்குது, என்னை மீட் பண்ணுவாங்களா, என் கதையை படிப்பாங்களா, இப்படி நிறைய பேருக்கு இருக்குது. நான் வந்து இப்போ எங்கே பாப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எங்களோட ப்ரொடக்ஷனும் சரி, ஸ்டுடியோ கிரீன்லும் சரி, நான் வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கேன், யாரும் வந்தாலும் ஸ்கிரிப்ட் வாங்குவோம். ஓகே, நாங்கள் எஸ்டேடே பண்ண மாட்டோம், நான் வந்து ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வரீங்களா வாங்க. இப்போ ஸ்டுடியோவில் வந்து ஒரு பாலிசியே லாஸ்ட் 1.5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரோட ஸ்கிரிப்டும் வாங்குவோம். கண்டிஷன் என்ன தெரியுமா சொல்லுவோம், 200 பக்கத்துல இருக்கணும் சொல்லுவோம்,
சில பேர் எப்படின்னா 400 பக்கத்தை கொண்டு சொல்ற பாயிண்ட்ல எஸ்ஆர் பிரபு அவர்கள் வந்து எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசரை ஒரு கிரியேட்டர் அப்ரோச் பண்ணாலும் ஒரு பெரிய முகப்புத்தக பதிவே போட்டிருந்தாரு. இப்படி எல்லாம் உன்னோட இந்த பேசிக் எரர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இதை அப்ரோச் பண்ணுங்க. அது எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்ல ஒருத்தர் முன்னெடுத்த ஒரு ஸ்டெப்பா இருக்கு. இப்ப அதுக்கடுத்து இல்ல இல்ல, நாங்க வந்து முதல்ல பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாப்டால வந்து 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எப்படி பண்ணுவோம்னா 5 வருஷமா போயிட்டு இருக்குதுன்னா யார் வந்தாலும் நோவே சொல்ல மாட்டோம். இப்போ அவர் ஒரு படைப்பாளி, அவர் வந்து ஒரு படைப்பை கூட படிங்கன்னு சொல்றாருன்னா அதை படிக்கிறது கூட பண்றதுக்கு என்ன பெரிய தயக்கம். நான் சொல்லுவேன் இங்க இதுல நோவே கிடையாது. நான் வந்து எந்த படத்துல ஒர்க் பண்ணீங்க, யாரோட ஒர்க் பண்ணீங்க, இந்த கேள்வி எல்லாம் கிடையாது. ஃபில்டரிங்கே கிடையாது. கதை கொண்டு வந்துருங்களா, நான் உடனே கேட்போம். தங்கிலீஷ்ல இருக்கக்கூடாது, எதர் இங்கிலீஷ்ல இருக்கணும் இல்ல தமிழ்ல இருக்கணும், 175 பக்கத்துல இருக்கணும். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது நீங்க வந்து 300 பக்கத்துல கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது திரைக்கதைன்னு சொன்னா என்னால் ஒத்துக்க முடியாது. அது வந்து வளவளவலா நிறுவிச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு திரைக்கதை கோட்பாடுகள் சார் சொன்னார்ல, அதுக்குள்ள ஒரு 175 பக்கத்துல தமிழ் எழுதியிருக்கா, ஸ்கிரிப்ட் படிக்க ரெடி, நல்ல கதைகளாக இருந்தால் கூப்பிட்டு நாங்கள் பேசுவோம். நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன் கதை கூப்பிட்டு ஃபீட்பேக் கொடுப்போம். நான் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கிற எனக்கு வந்து நிறைய என்னோட ப்ரொடியூசர்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சார் கூப்பிட்டு வச்சு எல்லார்ட்டையும் நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 175 பக்கத்தை ஒரு எழுதியிருக்காரு, அதை கூட நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலன்னா எப்படி பாவோம். அவருக்கான ஒரு ஃபீட்பேக் அட்லீஸ்ட் அவர் புரிஞ்சுப்பார், இது பண்ண தப்பு அப்படின்னு தெரிஞ்சுப்பார், அடுத்த கட்டமாக நல்லது பண்ணுவாருன்னு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் 4 ஸ்கிரிப்டை வந்து 40 ஸ்கிரிப்டை ஏன் கொடுக்கலன்னா எப்படி போய் ரீச் ஆகிறதே தெரியல. ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். பிரபு அவர்கள் அவருடைய ப்ராசஸ் சொல்கிறார். பெரிய ஒரு கான்ட்ராடிக்ஷனே இருக்கு சார். பெரிய ப்ரொடக்ஷன் நான் பேர் சொல்லலை. அந்த ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகளில் படம் தடுமாறி நின்றுருக்கும். பெரிய பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த படம் தடைப்பட்டிருக்கும். காரணம் என்ன, அது பல்வேறு காரணிகள் இருக்கும். ஆனால் அவங்களை அப்ரோச் பண்ண விதங்களாக இருக்கட்டும், ஏன்னா சினிமா வந்து ஆர்கனைஸ்டாக கிடையாது. இங்கே ஆர்கனைஸ்டாக வரத்துக்கு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அந்த ஸ்டெப்பை தான் நீங்கள் முன்னெடுத்துருக்கீங்க. இப்போ இந்த கிரியேட்டர் இதை பார்க்குறவங்க இதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் ஓகே சொல்கிறாங்கப்பா, அப்போ இந்த ஆர்கனைஸ்டான ரூட் இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பேங்க் எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எல்லாமே என்ன தெரியுமா, அசம்பிளிங் ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹிட் கொடுத்தாரு வச்சுங்களேன், உடனே அவர்கிட்ட கதை கூட கேட்காம உடனே சைன் பண்ணுவாங்க. இங்கே எல்லாமே அசம்பிளிங் ப்ராஜெக்ட், பிஸ்னஸ் நீங்கள் சொன்ன ஒரு இது எல்லாமே அசம்பிளிங் ப்ராஜெக்ட் தான். அதாவது உடனே அந்த டேரக்டர் சைன் பண்ணிடணும், ஏன்னா ஹாட்டான டேரக்டரில் ஹிட்டு கொடுத்துட்டாரு, உடனே அவரை சைன் பண்ணுங்க. அவர்கிட்ட கதை இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கதை இருக்கா இல்லையா, நம்ம என்ன இவருக்கு யாருக்கு ஹீரோக்கு செட் ஆகும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அடிப்படையே இங்கே எப்படின்னா எல்லாமே அசம்பிளிங் ப்ராஜெக்ட் தான் இருக்கே தவிர இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஸ்கிரிப்ட். ஆர்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு எனக்கு டேட் கொடுங்கன்னு கேட்க முடியாது. அவங்க டேட் கொடுக்குறதுக்குலாம் ரெடியாக இருக்க மாட்டாங்க. கதை என்னென்னு மெயில் அனுப்ப சொல்லுவாங்க, அவங்க வந்து எல்லாமே இமெயில் அனுப்புங்க படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க டீம் படிப்பாங்க ஃபஸ்ட்டு, அது பிறகு ஆர்டிஸ்ட் படிப்பார், அது பிறகு வந்து மீட்டிங் கூடுவாங்க. இப்படி தான் நடக்கும், ப்ராசஸ்ஸாக போவோம். ஹாலிவுட்டில் இதை விட ஹையஸ்ட்டு, அங்கே ரைட்டர்ஸ் வேறு டைரக்டர்ஸ் வேறு. ஹாலிவுட்டில் யாருமே எக்ஸப்ட் ஃபார் என்ன கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி ஒரு சில என்ன சொல்லாமல் தவிர மீதி பேர் இன்க்ளூடிங் ஸ்பீல்பர்க் பார்த்தீங்கன்னா கதை திரைக்கதை வேற ஒருத்தர் அவர் டைரக்ட் தான் பண்ணுவார். ஏன்னா நம்ம ரைட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட் பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, அவங்க பேர் இருக்கும், அது கதை 3 பேர் இருக்கும், ஸ்க்ரீன் பிளே 2 பேர் இருக்கும். இப்படி ஒரு டீம் ஒர்க்கை தான் அவங்க இயங்குவாங்க. அதனால் அந்த ஸ்டுடியோ என்ன பண்ணுவாங்கன்னா கதையை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க, திரைக்கதையை வசனம் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அது பிறகு அவங்க டிசைட் பண்ணுவாங்க யார் டைரக்டர் இருக்குது, யார் வந்து ஆக்டர் அப்படின்னு டிசைட் பண்ணி அது பிறகு அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராப்பரான ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ். சார் இந்த ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் மலையாளத்தில் நான் பார்த்தேன், சாஜிலாம் வந்து படமே எடுத்து மலையாளம் அப்படிதான், மலையாளம் அப்படிதான். தமிழ்லையும் இப்போ அந்த எழுத்தாளருக்கான முக்கியத்துவம் வர வர அதுதான் இப்போ என்னுடைய ஸ்கிரிப்டிங்னுடைய ஐடியாவே அதுதான். நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இதுக்கான பிரச்சனை எங்கே வருதுன்னா சார் சொன்னது தான். இப்போது ஒரு ரைட்டருக்கு வந்து எப்படி போய் ரீச் பண்ண தெரியல, ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எங்கே ஸ்கிரிப்ட் இருக்குன்னு தெரியல. இப்போ அவர் எத்தனை ஸ்கிரிப்ட் படிப்பார், அவருக்கும் டயர்ட் ஆகிடுவார்ல. இப்போ ஸ்கிரிப்டிங் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் பேங்க் மூலமாக இப்படி நிறைய கதைகள் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி எங்களுக்கு 25-30 வந்துட்டு இருக்கு. 120 சினாப்சிஸ் பார்த்தேன், நீங்கள் உங்கள் ட்வீட்ஸ்லாம் பார்த்தேன், முதல் நாளே வந்து 20 சினாப்சிஸ் வந்துட்டே இருக்கு. இந்த சினாப்சிஸ்லாம் ப்ரைவேட் ஸ்பேஸில் ப்ரைவேஸில் வச்சிருவீங்களா? இல்லை இல்லை இல்லை, எல்லாமே இமெயில் தான். அவங்களுக்கு வந்து மெயிலில் தான் அனுப்ப சொல்லியிருக்கோம். இங்கே வந்து இதெல்லாம் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துக்கூடாது. நம்ம வந்து மெயிலில் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எவாலுவேட் பண்ணிட்டு டீம் ஃபுல்லாக படிக்கிறாங்க. எல்லாம் படித்து அதில் பெஸ்ட்டான சினாப்சிஸ் இருக்குல்ல, அதாவது எங்களுடைய பேராமீட்டர்ஸ் இருக்குது, ஒரு 15 பேராமீட்டரில் ஒரு சினாப்சிஸ் எவாலுவேட் பண்ணுறோம். இப்போ இந்த எவாலுவேட் பண்ண சினாப்சிஸ் நம்மளுக்கு மீட் ஆகுது வச்சிங்களேன், அவங்களுக்கு பவுன் ஸ்கிரிப்ட் கேட்கும், நீங்கள் பவுன் ஸ்கிரிப்ட் கொடுங்க, நாங்கள் இப்போ அடுத்ததான் பவுன் ஸ்கிரிப்ட் எல்லாரும் படிப்போம். சினாப்சிஸ் வந்து ஒரு 4 பேர் படித்தாலே போகிறோம். பவுன் ஸ்கிரிப்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல், இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஃபில்டர்டு ஸ்கிரிப்ட், ஃபில்டர்டுன்னு அர்த்தம் அதில் மெரிட் இருக்குது. அந்த மெரிட்டை பவுன் ஸ்கிரிப்ட் எல்லாரும் படிக்கிறோம். இப்போ எல்லாரும் படித்த பிறகு இதுலேருந்து நம்ம அடுத்த கட்டம் போக முடியுமா, அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம உடனே வந்து எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போகலாம். என்ன ஓட்டங்களை எழுத்துக்களாக மாற்றுறதும் எழுத்துக்களை திரைமொழியாக மாற்றுறதும் இட்ஸ் எ பிக் ப்ராசஸ். இந்த பிக் ப்ராசஸ்க்குள்ள மதன் கார்க்கியோட ரைட்டிங் டெஸ்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூவில் பார்க்குற நிறைய ரைட்டர்ஸ்க்கு கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லுங்கள். அதுக்கு பதில் சொல்லுங்கள், உங்களோட கிரியேட்டர் டெஸ்க் எப்படி இருக்கும், உங்களோட ரைட்டிங் டெஸ்க் எப்படி இருக்கும்? என்னோட ரைட்டிங் டெஸ்க்கு 2-3-4 பிரித்து வச்சுருப்பேன். இல்லை 4 பிரித்து வச்சுருப்பேன்னா நான் வர்ச்சுவலாக சொல்கிறேன். ஏன்னா லிரிக் ரைட்டிங்க்கு வேறு ரைட்டிங் டெஸ்க், எனக்கு வந்து திரைக்கதைக்கு வேறு, டயலாக்ஸ்க்கு வேறு,
இது இல்லாமல் என்னோடய ரிசர்ச் ரைட்டிங்க்கு டோட்லி வேறு. ஸோ வெவ்வேறு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைட்டிங் எனக்கு எழுதிட்டுருக்கேன். இப்போ நம்ம திரைக்கதைகள் பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னா அதை பற்றி மட்டும் பேசலாம், திரைக்கதைகள் பாடல்கள் மட்டும் பேசலாம்னா. எனக்கு திரைக்கதைகள் பற்றி பேசலான்னா எனக்கு வந்து நான் ரொம்ப ஒரு விஷுவலான ஒரு திங்கம். எனக்கு வந்து எல்லா எனக்கு வந்து நான் எழுதும்போதே நான் நிறைய இமேஜஸ் வரைவேன். அவர் ஏதாவது ஒரு இமேஜஸ்லாம் ஜஸ்ட் எடுத்து வச்சுட்டு எனக்கு விஷுவலாக பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஒர்க் வந்து நான் மேஜராக என்ன இருக்கணும்னா அந்த படத்தில் டயலாக்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுன்றது தான் என்னோடய மேஜர் அப்ஜெக்டிவ். வந்து எப்படி டயலாக்ஸை கம்மி பண்ணலாம், எப்படி கம்மியாக பேசிட்டு நம்ம எல்லாத்தையும் இன்னும் ஆழமாக சொல்ல முடியும், இதுதான் ஒரு டயலாக் ரைட்டராக நான் பார்ப்பேன். திரைக்கதையாக அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது அந்த திரைக்கதையோட அந்த ஃபுல்ல என்டையாக அந்த ஒரு அந்த ஃபிலாசபி வந்து திரைக்கதைக்குன்னு இருக்கிற அந்த வந்து அந்த கொள்கைகள் எல்லாமே கரெக்டாக மீட் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிட்டு அந்த கதையை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியும், இன்னும் எப்படியா சுவாரஸ்யமாக அதை எடுத்துக்கிட்டு போக முடியுன்றது விஷயங்களை பார்ப்பேன். என்னோடய ரைட்டிங் டெஸ்க் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர், நான், என்னோடய டீ, அவ்வளோதான். என்னோடய டெஸ்க் வந்து விஷுவலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். என்ன எழுதுனாலும் பை ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய எனக்கு என்னோடய நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மீரோ போர்டுன்னு ஒரு டூல் இருக்குது. அந்த மீரோ போர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா நான் என்னோடய ஐடியாஸ் எல்லாத்தையும் ஜாட் டவுன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றுக்கு உடனே என்ன லிங்க்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவேன். நிறைய இமேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணால் எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கு அதெல்லாம் பயன்படுத்துவேன். இப்போ ரீசெண்டாக நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இமேஜ் கிரியேஷனுக்கு மிட் ஜர்னி, டாலி மாதிரி அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இப்போ எனக்கு ஏதாவது ஒரு சீன் இருக்குன்னா இந்த சீன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் விஷுவல் வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணி அந்த இமேஜஸை க்ரியேட் பண்ணி அதை தூக்கி என்னோட ஸ்கிரிப்ட் பக்கத்தில் போட்டுப்பேன். அதுலேருந்து எனக்கு ஐ சி அது எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணும். நான் அதை சொல்கிறது எப்படி விஷுவலாக ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டைரக்டருக்கோ இல்லை ப்ரொடியூசருக்கோ சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரியான டூல்ஸ்லாம். இது இல்லாமல் இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் டிராஃப்ட் இருக்குது. ஃபைனல் டிராஃப்ட் ஆப்வியஸ்லி அதில் இருக்க இண்டெக்ஸ் கார்ட்ஸ் எழுதுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு சிறந்த டூல்ஸ் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுனேன்னா அதுக்கு இது மாதிரி ஒரு 20-30 டூல்ஸ் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் ஐ ஜஸ்ட் யூஸ் ப்ராப்பர்லி. அதை எனக்கு என்னோடய எண்ணங்களை வந்து ஃபஸ்ட்டு எண்ணங்களுக்கு வந்து உருவமே இல்லை. ஃபஸ்ட்டு அதை ரொம்ப ராவாக ஃபஸ்ட்டு ஒரு உருவம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தடுத்த லேயர் கொடுத்துட்டு நான் எழுத ஆரம்பிக்கிறது ரொம்ப லேட்டாகும். எல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகிட்டு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் எழுத ஆரம்பிப்பேன். சரி, ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் நாமத்துக்குமார் சாரை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன், அவரோட நெருங்கி பழகணும்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் நம்பர் 1 எழுத்தாளர் அவர் தான். நான் வந்து எனக்கு அனுப்புவார் வாட்ஸ்அப்பில், நான் வந்து ட்வீட் பண்ணுவேன். அதாவது 100 படங்களுக்கு அவர் பாடல்கள் எழுதி அவ்வளோ ப்ரொலிஃபிக்கான ஒரு ரைட்டர், அதுக்கான சம்பாத்தியமும் அவர் சம்பாதிச்சிருந்தார். ஸோ இன்ஃபேக்ட் அவர் வறுமையில் இருந்தார் நான் எங்கேயுமே யாரும் சொல்லலை. அவர் வந்து ரொம்ப வசதியாக இல்லை, ஆனால் கரெக்டான அவருக்கு வருமானம் நிறைய வந்துட்டு இருந்தது, அதுக்கான செலவுகளும் நிறைய பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து அடுத்தக்கட்டமாக சேமிக்கலை அப்படின்னு ஏதாவது யாராவது சொல்லலாமே தவிர அவங்க ஃபேமிலி நல்லா அவருடைய பீக்கில் போயிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் மிகப்பெரிய லாஸ் தமிழ் சினிமாவுக்கு, ஏன்னா அவ்வளோ ப்ரொலிஃபிக்கான ஒரு ரைட்டர். நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, நான் வந்து ஒரு இந்தி படம் ABCDன்ற ஒரு படத்துக்கு வந்து 7 பாடல்கள் எழுதணும். அந்த 7 பாடல்கள் வந்து நான் வந்து கூப்பிட்டு என்ன பண்ணேன், படம் கொடுத்தேன் சார். படம் கொடுத்து பாடல்கள் கொடுத்தேன். கொடுத்த உடனே அவர் என்ன சொன்னார், எத்தனை நாள் வேணும் அப்படின்னாரு. உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணும்னு அவர் சொன்னார், எனக்கு ஒரு வாரம் வேணும் அப்படின்னாரு. 4வது நாள் எங்கிட்ட வந்து 7 பாடல்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. 4வது நாள் நான் ஃப்ரைடே கொடுக்குறேன், மண்டே எனக்கு கிட்ட வந்து 7 பாடல்கள் வந்து ஆண்ட்ரிட்டில் வந்து கையில் கொடுத்துட்டு அதில் ஒவ்வொரு சரணத்துக்கும் ஆப்ஷன் வரை கொடுத்துருக்காரு. இந்த ஆப்ஷன் போடலாமா, அந்த ஆப்ஷன் போடலாமான்னு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் 7 பாடல்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்களா அப்படின்னா, அவ்வளோ ப்ரொலிஃபிக்காக. அவர் என்ன சொன்னார், காரில் ஏந்த சார் இந்த பாடலை கேட்டுட்டு போனேன், உடனே எனக்கு எல்லாமே தோணுடுச்சு, எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோவில் படம் பார்த்துட்டாரு. அவர் புரிஞ்சிச்சு, ஏன்னா படம் பார்த்தோன்னே அது ஹிந்தியில் வரப்போகிற படம், அதனால் படம் பார்க்கணும்னு சொன்னார். படம் பார்த்தோன்னே அதனை காமிச்சேன்னு புரிஞ்சிச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதி அதுக்குள்ளே அது வந்து ஒரு கணிசமான தொகை அது நாங்கள் கொடுத்தது. அந்த 7 பாடல்களுக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு அமௌண்ட் போட்டு நான் உடனே பணம் உடனே வந்தோடனே ஏழை முடிஞ்சிச்சு, உடனே பணத்தை கொடுத்துட்டேன். அந்தளவு சூப்பராக அது பெரிய பாடல்கள்லாம் பெருசாக ஹிட்டாச்சு தமிழில் கூட. அவ்வளோ அழமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவர் தான் ரைட்டர். இங்கே தமிழ் சினிமா பொறுத்தவரையும் மதன் கார்கி சார் மட்டும் இல்லை, தாமரை அவர்கள், விவேக் அவர்கள், நீங்கள் வரிசையாக எடுத்துட்டு விவேகா, அது பிறகு வரிசையாக அறிமதி அண்ணன், எல்லாருமே வந்து மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி அவங்க ரைட்டிங்க்கான சம்பாதியத்தை அவங்க ஏர்ன் பண்ண முடியுது. ஓகே, ஆனால் இதில் நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. இல்லை இல்லை, இது நீங்கள் லிஸ்ட் போட்டே வாங்க, நான் பெரிய இல்லை. அவங்க ரைட்டிங்க்கான ஒர்த்தியான தொகை அவங்க கேட்கறத கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளருக்கு ரெடி. நான் ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு தாமரை மேடமோ இல்லை மதன் கார்கி சாரோ இல்லை விவேக்கோ இல்லை விவேகாவோ கேட்டாங்கன்னா நாங்கள் அது கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஒரு கிரியேட்டர் புதுசாக அவர் கேட்டார்னா நீங்கள் கொடுக்க இல்லை, அது எப்படின்னா அவர் ப்ரூவ் பண்ணணும். சரி, இது இவ்வளோ கஷ்டப்படுபவர். நான் ஃபஸ்ட்டு படம் நான் ஒர்க் பண்ணும்போது கண்டென்ட் காதில் நான் எவ்வளோ கொடுத்துட்டு போவாருக்கு, சின்ன தொகை தான் கொடுத்தோம். நான் 10,000-20,000 தான் கொடுத்தோம். ஓகே, அப்போ அவர் ஃபஸ்ட்டு அப்போ தான் எந்திரன் படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்கிட்ட வந்து நாங்கள் ஒரு படம் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பாடலில் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், மதன் கார்கி இப்போ தான் எழுதுறாரு, 10,000 கொடுக்க போகிறோம் அப்படி தான் நாங்கள் பேசுவோம். ஆனால் அது ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அடுத்த படமே அவர் வந்து எங்கிட்ட வரும்போது நான் வந்து 1,00,000 கேட்டார்.
சும்மா ஒரு அமௌண்ட்டாக சொல்கிறேன், 1 லாக் கட்டுறதுன்னு சொல்லலை. கேட்ட உடனே நான் ஒன்றுமே வயத்திருக்கலாம். அதாவது ஒரு 4 வருஷத்தில் படைப்புகள் பேசும். அதான் இப்போ 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவருடைய ஜேர்னி பார்த்தேன். நான் 4 வருஷத்தில் அவர் வந்து கேட்ட தொகையை நான் ஒன்றுமே சொல்லலை. சரி சார், நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அது பிறகு ஒரு படத்துக்கு ஃபுல் பாடல் எழுதினாரு. அப்போ எங்கிட்ட சொன்னார், எனக்கு இந்த தொகை கொடுக்கணும் அப்படின்னாரு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நெகோஷியேட் பண்ணிட்டு ஏதாவது பார்கெனிங் கொஞ்சம் ப்ரொடியூசர் பண்ணிகிட்டே இருப்போம். புரியுதா? அவர் சார், தரஞ்சன் சார், எங்கிட்ட பார்கெனிங் பண்ணாதீங்கனாரு. சார், இந்த அமௌண்ட் கொஞ்சம் குறைச்சிங்க சார். சரி ஓகே ஃபைன், இந்த படம் ஃபுல்லாக நான் எழுதிடுறேன். ஸோ அவங்களுக்கான தனித்துவம் வரும்போது, அவங்களுக்கான ஒரு பாடல்கள் ஹிட் ஆகும்போது, அவங்களுக்குன்னு ஒரு பேர் வரும்போது, அவங்களுடைய வருமானமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரைட்டர்கள் வறுமையில் வாடுறாங்கன்னு அப்படிலாம் நம்ம வந்து ரொம்ப இதுவாக பேசுறவனா, அதெல்லாம் எல்லாரும் இல்லை, எல்லாரும் எல்லாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் ரொம்ப சில ரைட்டர்ஸ் வசதியாக இருக்காங்க. ஆமாம், நிறைய ரைட்டர்ஸ் வந்து வறுமையில் தான் இருக்காங்க. நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னா இருக்காங்க, அவங்க இன்னும் அவங்களுக்கு அவங்க ரைட்டர்ஸாக இருக்காங்க, இன்னும் பிரேக் கிடைக்கல. ஆமாம், அவங்க இன்னும் வந்து அவங்களுடைய அப்படியே பிரேக் கடிச்சு பண்ணவங்களும் அவங்க அவங்களுடைய படைப்புகள் இன்னும் நிறைய பேர் போய் சென்றடையல. அதனால அவங்களால வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இருக்கு. நட்டுருக்கீங்க, பயிர் நிறைஞ்சு அறுவடை வரதுக்கு நாட்கள் இருக்கு, வருடங்கள் இருக்கு. அதுக்கும் அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. nativespecial.com சூப்பர் டேஸ்டி ஸ்நாக்ஸ், நெய் மிளகு கொள்ளு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கங்க. nativespecial.com